தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அனைவருக்கும் காலை நேர வணக்கம். உலகம் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக தமிழக மக்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக இரண்டு மூன்று விஷயங்கள் குறித்து இன்று பத்திரிகையாளர் சந்திப்பில் நாம் பேசவிருக்கிறோம். ஒன்று, இன்று தமிழ்நாடெங்கும் தமிழ்நாடு அரசுக்கு உட்பட்ட போக்குவரத்து தொழிலாளர்கள் பல்வேறு விதமான கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று முதல் காலவரையற்ற போராட்டத்தை அறிவித்திருக்கிறார். குறிப்பாக அந்த போராட்டத்திற்கு புதிய தமிழகம் கட்சியின் சார்பாகவும் புதிய தமிழகம் கட்சியினுடைய போக்குவரத்து தொழிலாளர் சங்கத்தின் சார்பாகவும் அதற்கு வந்து எங்களுடைய ஆதரவை நாங்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம். புதிய தமிழகத்தினுடைய போக்குவரத்து தொழிலாளர்களும் இன்று நடக்கக்கூடிய அந்த போராட்டத்திலே பங்கு பெற்றிருக்கிறார். போக்குவரத்து தொழிலாளர்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள் முழுக்க முழுக்க நியாயமானது ஆகும். அவருடைய எல்லா விதமான கோரிக்கைகளுமே ஏற்கனவே பல முறை ஆட்சியில் இருந்தவர்களாலும் எதிர்கட்சியில் இருந்தவர்களாலும் வாக்குறுதி தரப்பட்ட கோரிக்கைகள் தான் ஆகும். குறிப்பாக அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை, ஒவ்வொரு தொழிலாளியும், அதாவது ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் மற்றும் டெக்னீசியர்கள், அவர்கள் வந்து போக்குவரத்து துறையில் 30 வருடம் அல்லது 40 வருடம் பணியாற்றிவிட்டு ஓய்வு பெறுகின்ற பொழுது அவர்களிடமிருந்து பணிக்காலத்தில் பிடித்து வைத்திருக்கக்கூடிய அந்த பிஎஃப் ப்ராவிடென்ட் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த வைப்பு நிதியை அவர்கள் ஓய்வு பெறக்கூடிய நாளிலேயே வழங்க வேண்டும் என்பதுதான் வந்து நடைமுறை என்று சொன்னால், அவர்கள் வந்து பெரிய சம்பளத்துக்கு ஒன்றும் இல்லை, அதிகபட்சம் 40,000-50,000 தான் சம்பளத்திருக்கிறார். 30 வருஷம் 40 வருஷம் அவர் உழைத்து விட்டு வெறுங்கையில் போய் அவங்களால எப்படி வந்து வாழ்க்கையை தொடர முடியும்? அவங்களுக்கு பென்ஷன் முறைகளும் பெருசாக இல்லை. அதனால் வந்து இப்போது நாம் அறிந்த வரையிலும் இந்த கடந்த 5-6 ஆண்டுகளாகவே பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வந்து, அதாவது போக்குவரத்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்தினது பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வைப்பு நிதி எங்கே இருக்கிறது என்றே தெரியாமல் இருக்கு. அது வந்து வழக்கமாக பிஎஃப் தான் வைக்கணும். வந்து அரசு ஊழியர்களிடத்தில் ஒரு ப்ராவிடன்ட் வந்து இஎஸ்ஐ அது மாதிரி ஏதாவது பிடித்தம் செய்தால் அது ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆஃபீஸுக்கு போகுது. ஆனால் தொழிலாளர்களிடத்தில் போக்குவரத்து தொழிலாளர்கள் பிடிக்கக்கூடியது வந்து ஒரு புதிய அறக்கட்டளை ஒன்று, ட்ரஸ்ட் ஒன்று உருவாக்கப்பட்டு அதில் கொண்டு போய் சேர்க்கிறதாக சொல்கிறாங்க. அது என்ன நடைமுறை, அது சட்ட ரீதியாக எப்படி வந்து செல்லுபடியாகும் என்று தெரியவில்லை. சரி, அப்படியாவது பிடித்தார்களே, அதை வந்து ஒவ்வொரு எந்த தொழிலாளிகள் வந்து ஓய்வு பெறுகின்ற பொழுது ஏன் அவர்களுக்கு கொடுக்க மறுக்கிறார்கள் என்பதுதான் ஒரு முக்கியமான கேள்வி. அதில் ஏதோ பெரிய முறைகேடு நடந்ததாக அவர்கள் சொல்கிறார். ஏறக்குரிய 1.5 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து பல கலங்களை பணிபுரியக்கூடிய தொழிலாளத்திலிருந்து பிடித்தம் செய்ய வேண்டும் பணம், அது வந்து 10 பேர், 8 கோட்டா மேலாண்மை இயக்குநர்கள் மற்றும் 4 சங்கப்பேரவை பொதுச்சாரர்கள் ஆகியோருடைய மேற்பார்வையில் ஏதோ ட்ரஸ்டில் இருந்தால் சொன்னாங்க. அப்படி அந்த ட்ரஸ்டில் பணம் லைவாக அப்படியே முழுமையாக இருந்தால் இப்போ ஓய்வு பெறக்கூடியவர்களுக்கு, அதாவது ஏற்கனவே 5-6 வருடங்களுக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுக்கு வந்து அதை கொடுத்துடலாம். ஆனால் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அதன் அமைச்சர் அவர்கள்
இதில் ஏன் குறைபாடு வைக்கிறீர்கள்? புதிய கோரிக்கைகள், சம்பள உயர்வு கொடுக்கறது இருக்கட்டும், பழைய பென்ஷன் முறைகளை வந்து அமலாக்குறது, இதெல்லாம் கூட நீங்கள் வந்து வேறு காரணம் சொல்லலாம். ஆனால் அவர்களிடத்திலிருந்து பிடிச்ச படத்தை நீங்கள் இருக்க 6-7 வருஷமாக வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணி வச்சுக்கிறீங்க. அப்போ அந்த பணம் எங்கே போச்சு, அது என்னாச்சு அப்படிங்கிறது கொடுத்து போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் அந்த துறையை வந்து பொதுமக்களுக்கும் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கும் விளக்கம் அளிக்க கடமைப்பட்டிருக்குது. அதனால் அந்த பணம் ஒருவேளை தவறாக பயன்படுத்தப்பட்டிருந்தால் அது யாரெல்லாம் அது பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து சற்று நடவடிக்கை எடுக்கணும். அந்த தொழிலாளருக்கு வந்து சேர வேண்டிய இதெல்லாம் ஓய்வு பெற்று அந்த பணப்பலன் கிடைக்காத அனைவருக்குமே அந்த பணப்பலன் கிடைக்கக்கூடிய அளவுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அதே போல் வந்து இப்போது ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் பற்றாக்குறை இருக்கிறது, அதனால் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து பணிச்சுமை இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். எனவே அதுக்கு வந்து அதனால் வந்து கூடுதலாக வந்து உடனடியாக டிரைவர் கண்டக்டர் வந்து ஆள் சேர்க்கணும். அதே போல் வந்து பஞ்சப்படி உயர்த்துறது, அது வந்து அவங்களுக்கு உயர்த்தலன்னு சொல்கிறாங்க. ஸோ உட்பட இது போல் வந்து பல கோரிக்கைகள் வந்து இவங்க வச்சுருக்கிறாங்க. அதனால் அப்புறம் வந்து அதே போல் வந்து தொழிலாளர்கள் வந்து 12/3 ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றுறாங்க. அவங்க மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் உடனடியாக அவர்களுக்கு வந்து ஒரு வருஷம் 10,000 சம்பளம் அடிப்படை சம்பளம்னா அவங்க 7,000 தான் கொடுக்குறாங்க. அப்போ அவங்களை டீப்ரமோட் பண்ணுறாங்க, அவன் 7,000 மீண்டும் வர்றதுக்கு அவங்க வாழ்க்கையே முடிஞ்சு போயிருக்கு. ஸோ இதுபோல் வந்து போக்குவரத்து தொழிலாளர்கள் சாதாரணமாக ஏழை எளிய மக்களுடைய குடும்பங்களிலிருந்து வந்தவர்கள், அதிகமான கல்லூரி பெற முடியாமல் வாய்ப்பு இல்லாமல் போனவர்கள், அவர்களை வந்து அவங்கள வந்து முழுமையாக பயன்படுத்தி சுரண்டிட்டு அவங்கள வந்து ஒன்றும் இல்லாமல் வெறும் எலும்பு கூடுகளாக அனுப்புறது எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது. அதனால் அவங்க எல்லா விதமான கோரிக்கைகளும் நியாயமான கோரிக்கைகள். எனவே தமிழ்நாடு அரசு இதில் வந்து கௌரவம் பார்க்காம, நான் இன்றைக்கி வந்து போக்குவரத்தில் அவங்க வந்து பல ஏறக்குறைய 10-15 சங்கங்கள் போராட்டங்களில் ஈடுபடுகின்றன, அவர்கள் எந்த விதமான பழிவாங்கிறதுக்கும் ஈடுபடுத்தக்கூடாது. அதனால் உடனடியாக விட்டு பேசி எதெல்லாம் உடனடியாக செய்ய முடியுமோ அதையெல்லாம் வந்து அந்த தொழிலாளருடைய கோரிக்கை நிறைவேற்றி தர வேண்டும் என்று நான் வந்து வலியுறுத்துகிறேன். அடுத்த கடந்த டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி மற்றும் 17ஆம் தேதி ஆகிய தேதிகளில் 17-18 தென் மாவட்டங்களான தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வந்து மிக கடுமையாக மழை பெய்தது. அதில் மிக அதிகமாக வந்து பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் வந்து தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம். இப்போது இந்த அவங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குடும்பத்துக்கு 6,000 கொடுத்துக்கிறாங்க. அதில் வந்து இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா 10 ஒன்றியங்கள்னா 5 ஒன்றியங்களுக்கு தான் வந்து 6,000 கொடுக்குறாங்க, மீதி 5 ஒன்றியத்துக்கு வெறும் 1,000 கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து வேறுபாடுகளும் இதெல்லாம் இருக்கக்கூடாது, ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்குவிட்டி இருக்கணும். அதனால் வந்து எல்லாருக்கும் 6,000 எல்லாருக்கும் 6,000 கொடுக்கும். முக்கியமான விஷயம் என்ன சொல்லுறோம்னா, இப்போது தூத்துக்குடி மாவட்டத்திலையும் திருநெல்வேலி மாவட்டத்திலையும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் உண்மையிலேயே வந்து அது மிகப்பெரிய அளவுக்கு அதை வந்து அதனுடைய பாதிப்பை வந்து மிக குறைத்து யாராலும் மதிப்பிட முடியாது, மதிப்பிடக்கூடாது. அது ஒரு கட்டடம் இடிஞ்சதுன்னா மாடி கட்டடம் வந்து இடிஞ்சதுன்னு சொல்லிடலாம். ஆனால் இவைகள் எல்லாமே நீர்நிலைகள், குறிப்பாக வந்து குளங்கள், குட்டைகள், கால்வாய்கள் எல்லாமே விவசாயத்துக்காக அடிப்படை கட்டமைப்புகள். இதுதான் வந்து கம்ப்ளீட்டாக முல்லாக உடஞ்சி போயிருக்குது. நான் போய் ஆய்வு பண்ணதில் ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் ஓட்டப்படாத ஒன்றியம்னு பார்த்தீங்கன்னா 77 குளம் வந்து கம்ப்ளீட்டாக உடஞ்சி போயிருக்குது. அதே போல் சிறிய வேண்ட ஒன்றியத்தில் 100-150 குளம் உடஞ்சி போயிருக்குது. எல்லா கால்வாயும் அந்த ஒவ்வொரு ஊர் பக்கத்துலேயும் எல்லாம் கம்ப்ளீட்டாக உடைச்சி விட்டுருக்காங்க. பல கால்வாய் தானாக, அது பல குளங்களும் கால்வாய்களும் தானாக உடைஞ்சிருக்கு, பல இது உடைக்கப்பட்டிருக்கு. உடைக்கப்படுதுன்னா அது வந்து உடச்சி விடலைன்னா அந்த ஊருக்குள்ளே தண்ணி வந்துடும், மக்கள் ஆயிரக்கணக்கான பேருக்கு உயிர் பலி ஏற்படக்கூடியது தவிர்க்கிறதுக்காக அதை பண்ணிக்கிறாங்க.
இப்போ இந்த பணம் கொடுத்துட்டு நாங்கள் 1000 கோடி கொடுத்தோம்னா சொல்கிறாங்க, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் இப்போ தூத்துக்குடி மாவட்டத்துலேயும் திருநெல்வேலி மாவட்டத்துலேயும் பெரும்பாலான குளங்கள் அனைத்துமே உடைக்கப்பட்டு விட்ட காரணத்தினால் அந்த குளங்களில் தண்ணி இல்லை. எதுலையுமே பணம் அடுத்தது ஜனவரி பிறகு வந்து மார்ச் ஏப்ரல்மே நம்மளுக்கு மழை வந்து அடுத்தது வந்து அக்டோபர் நவம்பர் தான். ஆடு மாட்டு கூட தண்ணி இல்லாத அளவுக்கு மிக மோசமான நிலைமை இருக்கு. அதனால் அடுத்த பருவமழை துவங்குவதற்கு முன்பாகவது அனைத்து கால்வாய்களையும் அனைத்து குளங்களையும் முழுமையாக தூர்வாரி எங்கெல்லாம் உடைஞ்சிருக்குதோ அதையெல்லாம் வந்து சரி செய்யணும். இப்போது எல்லாமே இடைக்காலமாக வந்து வெறும் ஒரு 300 அடி ஒரு இடத்துல நான் போய் பார்த்தேங்க, அந்த கோரம்பள்ளம் தூத்துக்குடியில் மிக பெரிய பெரிய குளம், 7 கிலோமீட்டர் அதனுடைய கரை நீளம், 4 கிலோமீட்டர் அகலம் கொண்ட அது மிகப்பெரிய குளம். அது ஒரு அணைக்கட்டுன்னு சொல்லணும், ஆக்சுவலாக அது அணைக்கட்டு தான். அது 48 சொல்யூஸ் இருக்குது, மடை வச்சுக்கிறாங்க, அது இங்கே ஆங்கிலேயே காலத்திலேயே கட்டப்பட்டது. இப்போ அதில் வந்து 2 இடத்துல 300 அடி அகலத்துக்கு வந்து அது உடைப்பு ஏற்பட்டது. இப்போ கொஞ்சம் மண்மூட்டையை மட்டும் வச்சு சரி பண்ணுறாங்க. அது அந்த மக்கள் இந்த கிராம துண்டிக்கப்பட்ட கிராம மக்கள் அது வழியே போகிறதுக்கு பயன்படும். ஆனால் அது தண்ணீரை மீண்டும் வந்து தேக்கிறதுக்கு பயன்படாது. இதுபோல் தான் பல குளங்களுடைய நிலைகள் இருக்குது. எனவே போர்க்கால அடிப்படை என்று சொன்னால் பார்த்தாது. தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தின் மக்களுக்கே வந்து இப்போது பல 900,000 மக்களுக்கு வாழ போச்சு, வாழை போயிடுச்சு, நெல் போயிடுச்சு, எல்லாம் கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவங்க இதிலிருந்து மீண்டு வரதுக்கே இன்னும் 4-5 வருஷம் ஆகலாம். அதனால் வெறும் ஏக்கருக்கு வந்து 5,000-6,000 கொடுக்கறதில்ல எந்த விதமான பலனும் கிடையாது. அதனால் இந்த அரசு முதல்ல தாராளமாக நிதியை வழங்கணும், ரெண்டாவது இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக முழுமையாக நீர்நிலைகள் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக அணிஞ்சு போச்சோ அது எல்லாமே புனரமைக்கிறது மட்டுமில்லை, எண்ணற்ற குளங்கள் முறையாக தூர்வாடப்படவே இல்லை. இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த கோரம்பள்ளம் தூத்துக்குடி இருக்கிற கோரம்பள்ளம் கம்முங்க 12 கோடி ரூபாயில் ஒர்க்கு நடந்துட்டுருக்குது. அதனுடைய வேலை வந்து தூர்வாரணும், கரையை வந்து வலுப்படுத்தணும்னு சொன்னால் அந்த கண்மாய ஓசிருக்கிற மண்ணெடுத்து மேலே போட்டு அப்படியே சும்மா லெவல் பண்ணிவிட்டு அதை வலுப்படுத்தா விட்டு தான் இப்படி உடையுது. ஸோ அதுலேயும் பல தவறுகள் முறைகேடு நடக்கும். ஸோ அதெல்லாம் எல்லாமே சரி பண்ணணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். இல்லை அது வந்து இந்த போராட்டத்தை வந்து காவல்துறையை வச்சோ வச்சு அதை நசுக்கிறதுக்கு பார்க்கக்கூடாது. அவரெல்லாம் அவங்கெல்லாம் வேலை, அதாவது அவர் வேலை செய்கிறாங்கிறதுல அரசு சமூக ஈக்குவாலிட்டி ஒரு சமத்துவம் சமூக உரிமையுடைய அடிப்படையில் அரசாங்கம் வந்து வேலை கொடுக்கறதும் ஒரு வேலை, அரசாங்கத்துடைய வேலை. வேலை கொடுத்துட்டா மட்டும் பார்த்தாது அந்த வேலை கொடுக்கப்பட்டவர்களுடைய உரிமையும் பாதுகாக்கும். நாங்கள் வேலை கொடுத்துட்டோம் மட்டும் விட்டு அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய புத்திரர்கள், அவர்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ஒரு பகுதி. நீங்கள் போக்குவரத்து துறை இல்லைன்னா எப்படி வந்து மக்கள் வந்து வேலைக்கு போக முடியும்? 1,000,000 சென்னைக்குள்ளேயே 1 கோடி பேர் இருக்குன்னா அந்த 30-40 லட்சம் பேர் பேருந்துகளை பயன்படுத்தி தான் வந்து விடுதலை நகர்றாங்க, அவங்க பணிக்கு போகிறாங்க. அதனால் இதில் ஏதாவது கௌரவ பிரச்சனை அதெல்லாம் பார்க்கக்கூடாது. அரசு வந்து போக்குவரத்து தொடர்புடைய பிரச்சனையை வந்து உடனடியாக மீண்டும் உட்கார்ந்து பேசி தீர்வாங்க, அதை ஒடுக்கிறதுக்கு நினைக்கூடாது. நான் அன்றைக்கி பதிலியாக இருக்கக்கூடிய 10 பேர் வச்சு அந்த பஸ்ஸை ஓட்டிட்டோம், எல்லா ஓடுன்னு அறிக்கை கொடுத்தா பார்த்தாரு, ஏற்கனவே பல பஸ்ஸை ஓடுறதில்லை. அப்போ அதனால் வந்து இது வேணால் ஒரு 10 நாளைக்கு 5 நாளைக்கு யூஸ் ஆகுமே தவிர நிரந்தரமாக தற்காலிகமாக தொழிலாளர்களை வச்சு பஸ் ஓட்டுறது அது ஆபத்து விளைக்கும், அது தவறாமல் போயிடும். அதுவும் குறிப்பாக பொங்கலுக்கு வந்து இன்னைக்கு தேதி 9
நாளையிலேருந்து எல்லா மக்களுமே வந்து குறிப்பாக எல்லா மாவட்டங்களுக்குமே போவாங்க. அந்த நேரத்தில் போராட்டம் தான் அவங்களுடைய கதி என்ன. ஸோ அதனால் இன்றே அந்த பிரச்சனையை பேசி தீர்ப்பு தான் எங்களுக்கு வேண்டும். அதில் என்னன்னா எல்லாமே இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிகள், தமிழ்நாட்டில் இருக்கிற கம்பெனி தான் பண்ணிக்கிறாங்க. உள்நாட்டு கம்பெனிகள் ஒன்றும் பெருசாக வந்த மாதிரி தெரியலையே. அடுத்து என்னுடைய பார்வை என்னன்னா, நாம் ஒரு பக்கம் கார்பரேட் கம்பெனிகள் இருக்கிறோம், மீண்டும் அதே கார்பரேட் கம்பெனிகளை வளர்க்குறதுல இந்தியாவினுடைய பெரிய பொருளாதாரம் பெருசாக வளர்ந்துடாது. மீடியம் அண்டு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸை என்றைக்கு வளருதோ அப்போ தான் வந்து இந்தியாவுடைய உண்மையான வளர்ச்சி நிற்க முடியும். இல்லை, பட் முதலீடு எல்லாமே மீடியம் ஸ்கேல் வரல. மகேந்திரா இல்லை, அதானி இல்லை, அவங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் தான் பண்ணுறாங்க. மீடியம் அதுக்கு வந்து நான் என்னுடைய இப்போ தனிப்பட்ட பார்வை வந்து இந்த கார்பரேட் கம்பெனிகளுக்கெல்லாம் ரெட் கார்பெட் சிவப்பு கம்பளம் போட்டு விரிச்சு வரவேற்கிறதுல எந்த விதமான பலனும் கிடையாது. இன்றைக்கி பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள், பொறியியலாளர்கள், எண்ணற்ற கல்லூரிகளிலிருந்து படித்து வெளியே வர்றாங்க. அவர்களுக்கு சிறு சிறு உதவிகளை செய்யணும். இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலத்தை நாமளே ஆர்ஜிதம் பண்ணி கொடுக்குறோம், எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறோம், வாட்டர் கொடுக்குறோம், ரோடு போட்டு கொடுக்குறோம், எல்லாம் பண்ணுறோம். இதே வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுக்கு பண்ணி கொடுத்தா அவங்க 10 பேர் 30 பேரும் சொந்த ஊர்லேயே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். யாரும் இடம்பெயர வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய எல்லா மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸப்ட் 1 or 2 எல்லாமே சென்னை சுற்றிங்க. அப்போ சென்னை தான் வரும்போது தமிழ்நாடு வந்து ஈக்வாலிட்டி சமம் அளவில் வந்து வளர்றதுக்குண்டான வாய்ப்பு இல்லை. அதனால் இதே வந்து சமூக நீதிக்கான எதிரான செயல்பாடுங்க. ஸோ இப்போது தூத்துக்குடி வளரணும், திருநெல்வேலி வளரணும், திருநெல்வேலி ஒரு பகுதி மட்டும் எல்லாமே சமமாக இருக்கணும். அதே போல் பெரம்பலூரும் வளரணும், அரியலூரும் வளரணும், திருச்சி வளரணும். இது மாதிரி வந்து சமத்துவமாக சமப்பங்கு எல்லா இடத்துல இருந்தால் தான் வந்து அது உண்மையான வளர்ச்சி எடுக்க முடியும். அந்த வளர்ச்சியை கார்பரேட் கம்பெனிகள் கொண்டு வர முடியாது. மீடியம், வெரி மீடியம், ஒரு 10 பேர் 20 பேர் 50 பேர் மட்டும் வேலை கொடுக்கக்கூடிய சிறு சிறு கம்பெனிகளுக்கு அரசு நல்லா நிறைய என்கரேஜ் பண்ணி இளைஞர்களை வந்து நல்லா ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்து பண்ணணும். முதலீடுகளால் வந்து எந்த நாடும் உயர்ந்த மாதிரி தெரியல. தொழில் சார்ந்த வந்து அறிவு அந்த டெக்னிக்கல் நாலேஜ் தான் வளர முடியும். சிக்கணக்கான இளைஞர்கள் வந்து அவங்கள மீண்டும் வேலைக்காரர் ஆக்கிறது என்ன பிரயோஜனம். ஆனால் மீடியம் அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸை வளர்க்குறதுக்கு தான் மாநில அரசு வந்து முனைப்பு காட்டுறது தான் என்னுடைய பார்வை. இல்லை, நாங்கள் ஏற்கனவே நாங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எல்லாம் இருந்தோம். அதில் வந்து ஒரு சின்ன மனக்கசப்பு ஏற்பட்டு அதிமுக வெளியே போயிருக்குது. இது எல்லாம் என்ன நடக்கும், மீண்டும் எல்லாம் அது பேச்சப் நடக்குமா நடக்காதா, தனித்தனி அணிகள் உருவாகுமா, அது வேறு எப்படி எல்லாம் தமிழ்நாட்டு அரசியலில் மாற்றம் வருங்கிற அளவுக்கு இப்போ சொல்ல முடியாத இருக்குது. பொங்கல் தை பிறந்தால் வழி இருக்குங்கிற மாதிரி பொங்கலுக்கு பிறகு தான் வந்து இது சம்மந்தமான எல்லா விதமான பேச்சுவார்த்தையும் நடக்கும்னு எதிர்பார்க்குறேன். அப்போது புதிய தமிழகம் கட்சி எங்கள் நாங்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக குறிப்பாக தென் தமிழகத்தினுடைய குரல் ஓங்கி நாடாளுமன்றத்தில் ஒழிக்க வேண்டும். இந்த ஈக்குவாலிட்டி ஈக்குவலான, அதாவது இப்போ திருவள்ளூர் மாவட்டத்தில் கிடைக்கக்கூடிய தொழிற்சாலைகள் தூத்துக்குடிக்கு வரணும், திருநெல்வேலிக்கும் வரணும், அதே போல் பேலன்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறது. அதில் வந்து தென் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக அதிகமாக நாங்கள் வந்து கவனம் செஞ்சுக்கிறோம். ஸோ அதனுடைய அடிப்படையில் எங்களுடைய பிரதிநிதித்துவம் நாடாளுமன்றத்தில் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம். அது இப்போது ஒரு டோட்டலாக ஒரு ஃப்ளூயிட் சுச்சுவேஷன், ஒரு கிளியர் கட்டாக இல்லை. ஆஃப்டர் ஜனவரி 15 பொங்கலுக்கு பிறகு, தை மாதத்துக்கு பிறகு ஒரு அது சூடு பிடிக்கும் என்று கருதுகிறேன். அப்போ வந்து நாங்கள் சரியான முடிவு எடுப்போம். ஆமாம், அதாவது கடந்த டிசம்பர் மாதம் 15 நாங்கள் 15 ராம்நாட் வந்து மது விலக்கே முதல் இலக்கு அப்படிங்கிறத வந்து நாங்கள் மாநாடு நடத்தினோங்க. அதுக்கு பிறகு தொடர்ந்து வந்து 16-17 ரெயின் மழை வந்ததுனால அந்த நிவாரணப் பணிகளுக்கெல்லாம் போக வேண்டிய பற்றி வேறு ஆக்டிவிட்டி போகல. எங்களுடைய புதிய தமிழ் கட்சியினுடைய அது சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக, அது
நீண்டகால போராட்டமாக இருக்கும்னு நம்புகிறோம். ஒரு பக்கம் குடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய தீங்குகள், அதாவது எந்த அளவுக்கு உடலில் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத எடுத்து அவங்களை புரிய வைக்கிறதுங்கிறது ஒரு பணி. ரெண்டாவதுங்கிறது அரசாங்கங்கள் வந்து மதுக்கடைகளை திறந்து வைத்த பிறகு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக குடிக்கிறதுக்கு வருவாங்க. ஸோ அரசுகளும் மதுக்கடைகளை மூட வேண்டும் அப்படிங்கிற அழுத்தம். ஸோ இந்த ரெண்டு பணியும் நாங்கள் புதிய தமிழ் கட்சி வந்து ஷோல்டர் டு ஷோல்டர் நாங்கள் வந்து இணையாக நிச்சயமாக செஞ்சிட்ருக்கோம். அந்நிய மதுபானங்கள் இன்றைக்கு வந்தது கல் வந்து பல நூறு ஆண்டு காலமாக இருக்குது. சிலப்பதிகாரத்திலேயே திருக்குறளுக்குள்ளேயே கல் உண்ணாமை அப்படிங்கிற தலைப்பு இருக்குது. அப்போது எந்த இடத்துலையாவது, அதாவது நம்ம சித்த வைத்தியம் சொல்கிறோம், நாட்டு வைத்தியம் சொல்கிறோம், தமிழ் வைத்தியம் சொல்கிறோம், எந்த இடத்துலையாவது யாராவது ஒரு அறிஞர்கள் கல் உண்பதால் வந்து உடல்நலத்துக்கு சொல்லிக்கிறாங்களா ஆச்சுங்களா? மதுவால் ஏற்படக்கூடிய தீமைகள் குறித்து தான் பேசுகிறாங்க. திருக்குறளை நம்ம நம்முடைய பொது மறையாக கருதுகிறோம், திருவள்ளுவரை போற்றுகிறோம், அவரே கல்லுண்ணாமை பற்றி 10 திருக்குறள் எழுதி வச்சுக்கிறார். ஸோ அப்போது 2000 ஆண்டு காலத்துக்கு முன்பாகவே கல்லுக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் இருக்குது, கல் குடிக்கக்கூடாது ஆச்சுங்களா? ஸோ அது வந்து அந்த அளவுக்கு அது பிரச்சாரம் இருக்கு. ஸோ இப்போ கல்லால் வந்து கல் தான் வந்து மதி மயக்குது அப்படிங்கிறது அன்னைக்கே தெரிஞ்சு. அதனால் கல்லுக்கும் மற்ற மதுக்கும் என்ன வித்தியாசம், அளவு தான் வித்தியாசம். வித்தியாசமே இது வந்து 1 லிட்டர் குடிக்கிறது, பீர் வந்து 1 லிட்டர் குடிக்கிறது, அதே போல் பிராந்தி வந்து 150 ml குடிக்கிறது, எல்லாம் சேம் தான். ஸோ கல் வந்து நல்ல போத மெல்ல ஏறும், அப்புறம் நிறையா குடித்தோம்னா இன்னும் பாதிப்பு உடம்பு அதிகம். ஸோ அதனால் பிராந்திக்கும் பிஸ்கிக்கும் ஜின்னுக்கும் கல்லுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. மது என்று சொன்னால் உடம்புக்கு தீங்கு அதிகம் தான். இன்னும் சொல்ல போனால் கல்லுங்கிற டாடிங்கிறதுனால இதை வந்து இது கூட லிவரத்தான் பாதிக்கும். எதுங்க சாதாரண சாராயம், பேங்கரியாஸ் என்று அழைக்கப்படக்கூடிய மிக முக்கியமான கணையத்தையே வந்து அதிகமாக பாதிக்கக்கூடியது கல். அது ஆராய்ச்சி பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் கல் ரொம்ப டேஞ்சர். எப்படிங்க என்னன்னு தெரியலீங்க, அது என்ன நடந்தது?